ஹே காய்ஸ், வெல்கம் டு புரி புரி சேனல். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர், அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் பேனர் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சேனல் ஆர்ட் உங்களோட சேனலுக்கு நீங்களும் கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு ஒன்று தேவை. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், தட் இஸ் கேன்வா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மேலே சர்ச் பாக்ஸில் வந்து யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, ஸோ மேலே அப்படியே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வரும் நீங்கள் சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்தால் அதையும் செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாங்க் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கான க்ரியேட்டிவ் திங்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்லோட்ஸ் போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாங்க் ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக வரா மாதிரி அதை நம்ம ட்ராக் பண்ணி விட்டுக்கணும். ஸோ கைஸ், இப்போ இது ஃபுல்லாகவே வந்து சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அங்கே உள்ளே வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அந்த பெட்டு மட்டும் தான் உங்களோட ஃபோனில் வந்து உங்களோட சேனல் ஆர்ட் வந்து தெரியும் யூடியூப் பேனரில். ஸோ அந்த இதுக்கு மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ணால் போதும். ஸோ கைஸ், இப்போ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்லோட் மீடியம் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது கூகுளில் பார்த்து பிக்சர்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிகாஸ் இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ஸோ இதை ஜஸ்ட்டு வந்து நான் அந்த பிளாக் கலர் பார்ட்டுக்கு மட்டும் வரா மாதிரி க்ராப் பண்ணி அதை வந்து அந்த பார்ட் ஃபுல்லாக வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எகெயின் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுன்னு போயிட்டு அங்கே ஆட் அ ஹெட்டிங்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதை சென்டரில் கொண்டு வந்து வச்சுட்டு அகெயின் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டைப்பிங் பேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே உங்களோட சேனல் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து தமிழ் அச்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், அங்கே கலர் இல்லாதனால உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் கலர் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் வந்து இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் எனக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இப்போ நான் ஃபார்மேட் போயிட்டு அங்கே போல்டு கொடுத்துக்கிறேன், அப்புறம் ஐ கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஏ அப்படின்ட்டு கேபிட்டலாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவ் செட்டிங்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போகிறேன், எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஸோ அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் இருக்கும், அதில் எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஸ்டைல் வந்து அங்கே நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் அப்படியே அதை மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே நட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் நேம் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆர்எல்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் இமேஜ் வேணாம்னா நீங்கள் நார்மலாகவும் வந்து பண்ணலாம். ஸோ அதையும் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நான் அகெயின் வந்து கேன்வா சர்ச் பாக்ஸில் போயிட்டு யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பிளாங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் வந்து அப்லோட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு அங்கே வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரா மாதிரி நான் ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ அகெயின் வந்து நான் அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எலிமெண்ட்ஸில் போயிட்டு அங்கே வந்து அந்த ஸ்கொயரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி அதுக்கு அந்த பிளாக் கலர் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ அதை வந்து ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணி இழுத்து விட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் அகெயின் வந்து அதோட கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி கலர் வேணாலும் அவைலபிள். ஸோ எனக்கு வந்து பிளாக்கே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ நான் சேம் கலரே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டு அங்கே வந்து நான் ஆட் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் சென்டராக வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் அதை கிளிக் பண்ணனா என்னோட டைப்பிங் பேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்களோட சேனல் நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ தமிழ் அச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இதோட கலர் சேஞ்ச் பண்ணனாலும் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணனாலும் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபாண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக கேட்குறேன். ஸோ அது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி வந்து நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக கேட்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வந்து ஏதாவது கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இது நம்மளோட விஷ் தான். ஸோ நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு போல்டு ஐ அண்ட் ஏ இந்த மாதிரி கேபிட்டல் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து நான் எஃபெக்ட்ஸ் போகிறேன். எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஸ்டைல் போகிறேன். ஸ்டைல் போட்டு அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ஹேலோ ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அதை நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நட்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ பொசிஷன் வந்து அலைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக
பகநாசம் இதை வச்சு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்டில் வந்து நான் கொஞ்சம் அலைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்மளோட பேனரை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் இதில் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மேலே இருக்க எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆசின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுன்னு கேட்கும். இப்போ உங்களோட சேனல் ஆர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் தான். இதில் பிக்சர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், வெறும் நேம் மட்டும் போதும் அப்படின்னாலும் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் தான். நீங்கள் எப்படி வேணாலும் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். கைஸ் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனும் தட்டி விடுங்க. அப்புறம் see you in the next video. Bye bye.